ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளிர் விடு. நான் உங்கள் பிரவீனா மணிகண்டன் பேசுகிறேன். நியூஸில் பார்த்துருப்போம், உத்தராகண்டில் பனிப்பாறை வெடிச்சு சதறி அது மூலமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு இப்போ வரைக்கும் 14 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. 170 பேரை தேடுற பணி நடந்துகிட்ருக்கு. இந்த துயர சம்பவம் இப்போ மட்டும் நடக்கலை, கடந்த 2013 வருஷமும் உத்தரகண்டில் இதே மாதிரி மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு 1000 பேர் உயிரிழந்தாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோவில் உத்தராகண்டில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்குக்கான காரணம் என்ன, பனிப்பாறைகள் ஏன் வேகமாக உருகிட்டு இருக்கு, அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபை ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உத்தராகண்ட் மாநிலத்தில் இருக்கிற சாமோலி மாவட்டத்தில் உள்ள நந்தாதேவி பனிக்குன்றுடைய ஒரு பகுதி உடைஞ்சு அதிலிருந்து மிகப்பெரிய பனிச்சரிவு ஏற்பட்டிருக்கு. இந்த மிகப்பெரிய பனிச்சரிவுனால தௌலி கங்கா, ரிஷி கங்கா, அலக் நந்தா நதிகளில் மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த நதிகள் எல்லாமே கங்கை நதிகளுடைய கிளை நதிகள். பனிப்பாறைகளை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா கண்டத்தை தவிர மற்ற எல்லா கண்டங்கள்லேயும் இருக்குது. நம்ம ஹிமாலயாஸ்லேயும் அதிக அளவில் பனிப்பாறைகள் இருக்குது. 2019 பண்ண ஒரு ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா, ஹிமாலயாஸில் இருக்கிற பனிப்பாறைகள் 2 மடங்கு வேகமாக உருகிட்டு வருதுன்னு சொல்கிறாங்க. இப்படி பனிப்பாறைகள் வேகமாக உருகிறதுக்கான காரணங்கள் புவி வெப்பமயமாகிறதும் பருவநிலை மாற்றமும் தான். இதுக்கு முன்னாடி கடந்த 2013 வருஷம் உத்தராகண்டில் மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அதனால 1000 பேர் உயிரிழந்தாங்க. இப்போ வரைக்கும் அந்த பாதிப்பில் எவ்வளோ பேர் உயிரிழந்தாங்கன்ற துல்லியமான கணக்கு கூட நம்மக்கிட்ட கிடையாது. அதுக்கு அடுத்தபடியாக கடந்த 2014 வருஷம் லடாக்கில் இருக்கிற கயா கிராமத்திலையும் இதே மாதிரி பனிப்பாறைகள் உருகி மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சு. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பார்த்தேன், பூட்டானில் இருக்கிற மிகப்பெரிய பனிக்கட்டி ஏரியான தார்தார்மி சோன்ற ஏரியில் இருக்கிற பனிக்கட்டிகள் உருகி அங்கே இருக்கிற நீர் மட்டம் 2 மீட்டர் அளவுக்கு உயர்ந்திருந்ததா போட்டிருந்தாங்க. இப்படி அந்த பனிக்கட்டி ஏரியோடைய நீர்மட்டம் அதிகரிக்க அந்த ஏரி உடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அப்படி உடையிறப்போ தான் மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படும். பொதுவாகவே இந்த பனிக்கட்டி ஏரிகள் எல்லாமே உயரமான பகுதிகளில் தான் இருக்கும். ஸோ அந்த ஏரிகளில் உடைப்பு ஏற்பட்டுச்சுன்னா அது கீழே நோக்கி வர்றப்போ தூசிகளையும் பாறைகளையும் ரொம்ப வேகமாக அடிச்சிட்டு வரும். இதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் உத்தராகண்டில் நடந்திருக்கு. நந்தாதேவி பனிப்பாறை உடைஞ்சு அது மூலமாக தௌலி கங்கா, ரிஷி கங்கா, அலக் நந்தா நதிகளில் மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த நதிகளுடைய வழித்தடங்களில் தான் 2 மிகப்பெரிய நீர் மின்சார திட்ட பணிகள் நடந்துட்டு இருந்துச்சு. 1 NTPC தப்போவன் விஷ்ணுகாத் நீர் மின்சார திட்டம், இன்னொன்று ரிஷிகங்கா நீர் மின்சார திட்டம். திடீர்னு இந்த நதிகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்குனால இந்த ப்ராஜெக்டில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த பணியாளர்களில் 170 பேருக்கு மேலே காணாமல் போயிருக்கிறாங்க. இப்போ வரைக்கும் 14 பேர் இந்த விபத்தினால் உயிரிழந்திருக்கிறதா சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் தப்போவனில் 250 மீட்டர் நீளமுள்ள சுரங்கப்பாதையில் கிட்டத்தட்ட 30-35 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்களாம். அவங்களும் இந்த மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கில் சிக்கியிருக்கிறாங்க. இதிலிருந்து 12 பேர் மட்டும்தான் இப்போ வரைக்கும் மீட்கப்பட்டிருக்கிறாங்க. மீதி பேரை மீட்கிறதுக்கான பணிகள் ரொம்பவே தீவிரமாக நடந்துட்டுருக்கு. தேசிய பேரிடர் மேலாண்மை, இந்தோ திபெத் பார்டர் போலீஸ்னு பல குழுக்கள் இந்த பகுதியில் மீட்பு பணிகள் மேற்கொண்டுட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் லைட் வெயிட் அட்வான்ஸ்ட் ஹெலிகாப்டர்ஸும் சீட்டாக் ஹெலிகாப்டர்ஸுமே மீட்பு பணிக்காக பயன்படுத்திட்டு வராங்க. இந்த பகுதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஏற்கனவே ஆராய்ச்சியாளர்கள் இந்த பகுதிக்கு போயிட்டாங்க. ஆனால் இந்த சம்பவத்தை பற்றி இயற்கை ஆர்வலர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது இயற்கை மூலமாக ஏற்பட்ட பேரழிவு கிடையாது, மனிதர்களை உருவாக்கின பேராபத்துன்னு சொல்கிறாங்க. ஏன்னு பார்த்தோன்னா, உத்தராகண்ட் பகுதியை பொறுத்த வரைக்கும் இமாலய மலைக்கு ரொம்பவே பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இந்த பகுதியில் இருக்கிற நதிக்கரை ஓரங்களில் 70 நீர் மின்சார திட்டங்களை வந்து செயல்படுத்திட்டு வராங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் தான் கேதர்நாத் இருக்கு. ஸோ கேதர்நாத்துக்கு போகிறதுக்காகவும் இந்த பகுதியிலிருந்து ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டிஸ் நிறைய பண்ணுறாங்க. இந்த காரணங்கள்னால தான் இந்த பகுதியில் தொடர்ந்து பனிப்பாறைகள் உருகி மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்படுதுன்னு சொல்லி சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இப்போ சமீப காலமாக பார்த்தோம்னா புவி வெப்பமயமாகிறதும் சரி, பருவநிலை மாற்றங்கள்னாலையும் நம்மளுக்கு நிறைய பாதிப்புகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த சம்பவங்கள் இன்னையோட முடிய போகிறதில்ல. உலகத்தில் இருக்கிற பல ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிற விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, எப்படி 2020 கொரோனா பெருந்தொற்று 500,000 மனிதர்களுடைய உயிரை பறித்ததோ, அதே மாதிரி வர 2021 இந்த பருவநிலை மாற்றங்கள் மூலமாக 500,000 மனிதர்கள் பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளோ நாள் நம்ம இயற்கைக்கு எதிராக செஞ்ச எல்லா விஷயங்களுக்கான பலனை நம்ம இப்போ அனுபவிச்சுட்ருக்குறோம்.
இயற்கையும் பல தடவை எச்சரிக்கை கொடுத்துருச்சு. இப்போவாவது நம்ம புரிஞ்சுக்கிட்டு இயற்கை கூட இணைஞ்சு வாழ்ந்தால் மட்டும்தான் இன்னும் கொஞ்ச காலத்துக்காவது நம்ம நல்ல முறையில் இருக்கிறதுக்கு முடியும். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபை ஆகும். இன்னும் ஒரு நல்ல கண்டென்ட்டோடு உங்களை நாளைக்கு மீட் பண்ணுறேன்.